வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காணொலி எதை பற்றினா, சென்டென்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், வாக்கியம் மற்றும் அதன் வகைகள். ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் நாலு வகைகள் வந்திருக்கும். அது என்னென்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, சென்டென்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். சென்டென்ஸ் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் ஹஸ் சப்ஜெக்ட் அண்ட் அ ப்ரெடிகேட் அண்ட் எக்ஸ்பிரஸஸ் அ கம்ப்ளீட் தாட். என்னென்னா வார்த்தைகளின் தொகுப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு சப்ஜெக்டும் இருக்கணும், ஒரு ப்ரெடிகேட்டும் இருக்கணும். சப்ஜெக்ட்னா என்னது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ப்ரெடிகேட் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க, என்னன்னு சொல்கிறேன். ப்ரெடிகேட்னா ஒரு வாக்கியத்தில் இருக்கிற வேர்ப், அதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்கிற வார்த்தைகள், இது எல்லாம் சேர்ந்து அந்த சப்ஜெக்டை வந்து விவரிச்சுது அப்படின்னா அது வந்து ப்ரெடிகேட். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா, ஷீ ரோஸ்அப் ஏர்லி இன் த மார்னிங். இதில் சப்ஜெக்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷீ, ரோஸ்அப் அப்படிங்கிறது வேர்ப். ப்ரெடிகேட் வந்து பார்த்தோன்னா இந்த ரோஸ்அப் வேர்பையும் சேர்த்துட்டு ஏர்லி இன் த மார்னிங், அதாவது அவள் காலைல சீக்கிரமாக எழுந்திரிச்சிருக்கிறா அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுது இல்லையா, அந்த வார்த்தைகளையும் சேர்த்தது தான் இந்த ப்ரெடிகேட். இன்னொரு உதாரணம் பார்த்தோன்னா, த பேபி இஸ் ஸ்மைலிங். இங்கே பேபி அப்படிங்கிறது சப்ஜெக்ட், இந்த இஸ் ஸ்மைலிங் இருக்கு இல்லையா, பார்த்தீங்கன்னா இஸ் அப்படிங்கிறது வேர்பு, இந்த இஸ்ஸும் இருக்குது, ஸ்மைலிங் அப்படிங்கிற இந்த டிஸ்கிரிப்ஷனும் வந்துருக்கு. எனவே இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிகேட். இப்போ பார்த்தோன்னா சென்டென்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதில் இன்னொன்று ஒன்று சொல்லுவாங்க, ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ராக்மெண்ட்னா என்னென்னு பார்த்தோன்னா, இதுவும் அதே மாதிரி குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான், ஆனால் இது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கு இல்லையா, அந்த மீனிங்ஃபுல்லாக இருக்கிறது வந்து அந்த ஃப்ராக்மெண்ட்டில் இருக்காது. அதுவும் பார்க்க சென்டென்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது வந்து கம்ப்ளீட்டான ஒரு பொருளை வந்து தராது. உதாரணத்துக்கு அரவுண்ட் த கார்னர், இப்படி உங்ககிட்ட வந்து அரவுண்ட் த கார்னர்னு சொன்னால் என்ன நினைப்பீங்க? நான் சொல்லியிருக்கணும் ஹூ இஸ் அரவுண்ட் த கார்னர் ஆர் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் த கார்னர் அப்படின்னு சொன்னால் தான் வந்து உங்களுக்கு புரியும். இப்படி சப்ஜெக்டே இல்லாமல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து ஃப்ராக்மெண்ட். சரி, இப்போ வந்து எடுத்துப்போம் கோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை. யோசிங்க, இது ஃப்ராக்மெண்ட்டா இல்லை சென்டென்ஸானு. ரொம்பவே எளிமையான ஒரு பதில் தான், கோ அப்படிங்கிறது வந்து ஃப்ராக்மெண்ட் கிடையாது, இது ஒரு வாக்கியம் தான், இது ஒரு சென்டென்ஸ் தான். உடனே நீங்கள் கேட்கலாம், கோ அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை எப்படி ஒரு வாக்கியமாக ஒரு சென்டென்ஸாக இருக்க முடியும்னு. இது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் கிடையாது, இது வந்து எலிப்டிக்கல் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எலிப்டிக்கல் சென்டென்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்த விட்டிருக்கும், ஒரு வார்த்தையை வந்து விட்டிருக்கும். இங்கே அப்படி என்ன விட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, யூ அப்படிங்கிற ப்ரொனவுன் வந்து இங்கே இருக்காது. கோக்கு அர்த்தம் என்ன? போ. போனால் நீங்கள் யாரையாச்சும் தான் போ சொல்லுவீங்க. அப்போ யூ கோ அப்படிங்கிற ஒரு அந்த யூ அப்படிங்கிற ப்ரொனவுன் வந்து இங்கே வந்து மறையுது, இங்கே இப்படி விட்டுட்டாங்க. அதனால் இது வந்து எலிப்டிக்கல் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல யூவை விட்டுருக்காங்க, இப்படி எதையாச்சும் விட்டுட்டா அந்த சென்டென்ஸுக்கு பேர் எலிப்டிக்கல் சென்டென்ஸ். சரி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்று சொல்கிறேன். என்னென்னா, ஷார்ட்டஸ்ட்டு சென்டென்ஸ் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஐ எம் அப்படிங்கிறது ஷார்ட்டஸ்ட் சென்டென்ஸ். இப்போவும் நீங்கள் சொல்லலாம், இது வந்து என்ன கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குதா அப்படின்னு. இங்கே பார்த்தோன்னா ஐ அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட், ப்ரொனவுன் ஆர் சப்ஜெக்ட். ஓகே, இந்த ஆம் அப்படிங்கிறதுமே வந்து ஒரு வேர்ப். இது என்ன பண்ணுது? அந்த சப்ஜெக்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. அதனால் இது வந்து ஆங்கிலத்திலே மிகவும் சிறிதான வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராச்சும் கேட்டால் ஐஎம் அப்படிங்கிற பதில் சொல்லணும் நீங்கள். இந்த ஐஎம் அதுக்கு என்ன பேருன்னு பார்த்தோன்னா, திஸ் இஸ் அ நான் எலிப்டிக்கல் சென்டென்ஸ். முன்னால் பார்த்தது எலிப்டிக்கல் சென்டென்ஸ், இது நான் எலிப்டிக்கல் சென்டென்ஸ். ஏன்னா இது எதையுமே வந்து விடலை. போன வாட்டி பார்த்தோன்னா யூ அப்படிங்கிற வார்த்தை வந்து கோலை வந்து மறைஞ்சிருக்கும். சரி, அடுத்து பார்த்தோன்னா, குயிக் ப்ரௌன் ஃபாக்ஸ் ஜம்ப்ட் ஓவர் த லேசி டாக். இந்த சென்டென்ஸை நீங்கள் என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு புதுசாக கீபோர்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து அடித்து பாருங்கள். இப்போ உங்களுக்கு உடனே புரிஞ்சிருக்கும் அது ஏன்னு. ஏன்னா இந்த ஒரு சென்டென்ஸில் எடுத்துக்கிட்டோன்னா, ஆங்கில மொழியில் இருக்கிற 26 ஆல்ஃபபெட்ஸும் இதில் வந்து இருக்கும். கொஞ்சம் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்படி எல்லா ஆல்ஃபபெட்ஸும் ஒரு சென்டென்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த சென்டென்ஸுக்கு பேர் பான்கிராம், PANGRAM, பான்கிராம். சரி, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு வாக்கியம்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு நாலு வகை வந்து இருக்கும். இப்போ அது என்னென்ன வகை அப்படிங்கிறது பார்ப்போம். இது வந்து IDIE, இது வந்து IDIE இல்லை, IDI. இது வந்து பார்த்தோன்னா ஒரு நிமானிக். நீங்கள் வந்து ரொம்ப எளிமையாக அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இதில் இந்த ஐ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இம்பரேட்டிவ், டி அப்படிங்கிறது டிக்ளரேட்டிவ், ஐ மறுபடியும் இது வந்து இன்ட்ரோகேட்டிவ், இ அப்படிங்கிறது வந்து எக்ஸ்க்ளமேட்டரி.
சரி, இப்போது ஐக்கே வருவோம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் இது என்ன பண்ணுனா, ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரியோ, இல்லை வந்து யாருக்கு இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, இல்லை யாருக்காவது உத்தரவு கொடுக்குற மாதிரி, இல்லை எனக்கு இது வேணும் தயவு செஞ்சு செய்கிறீங்களா அப்படின்னு ஒரு வேண்டுகோள் மாதிரி கூட வந்து இருக்கும். இதுக்கு பேர் தான் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். உதாரணத்துக்கு, கெட் அவுட் ஆஃப் திஸ் பிளேஸ், இந்த இடத்த விட்டு வெளில போ அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்தா, அல்லது தயவு செய்து இங்கே அமருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோள் விடுத்தாலும் இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். அடுத்து வந்தோன்னா டி, இது டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். இதில் பார்த்தோன்னா இதோடைய ரூல்ஸ் வந்து, ஒன்று இது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், இல்லை ஏதோ ஒரு ஃபேக்டை வந்து சொல்லணும், இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுக்கணும். உதாரணத்துக்கு, த புலி ஹெல்ப்ஸ் இன் லிஃப்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். அந்த புலி என்ன பண்ணுதான், பொருள்களை வந்து ஏற்றுறதுக்கு வந்து உதவி செய்யுது. கிணறுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த நீர் இறைக்கிறதுக்கு வந்து அங்கே மேலே வந்து ஒரு புலி இருக்கும், கயிறு வழியே இழுத்தோன்னே தண்ணியை வந்து அந்த பக்கெட்டில் நம்மளால் எடுக்க முடியும். இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கா. இது வந்து டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸுக்கு வந்து ஒரு உதாரணம். இந்த ரூல் அப்படின்னு மட்டுன்றது கிடையாது, நீங்கள் என்ன மாதிரி ஐ ரோட் அ புக் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ், இதுவுமே வந்து டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் தான். சரி, இப்போது ஐக்கு வருவோம். ஐ வந்து இன்ட்ரோகேட்டிவ். இந்த சென்டென்ஸ் பார்த்தோன்னா கேள்வி கேட்கும், அப்புறம் முடிகிறப்போ ஒரு க்வெஸ்டின் மார்க்கோட, ஒரு கேள்விக்குறியோட முடியும். இதுக்கும் உதாரணம் பார்த்தோன்னா, ஹூ இஸ் லூக், லூக் யார், கேள்விக்குறியோட முடிஞ்சிருச்சா. அடுத்து, வை ஆர் யூ பிளிங்கிங், நீ ஏன் முழிக்கிற, இதுவும் கேள்விக்குறியோட முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தோன்னா எக்ஸ்க்ளமேட்ரி, இது என்னன்னா ரொம்ப இமோஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு, வாட் அ மைண்ட் ப்ளோயிங் பர்ஃபார்மன்ஸ், இது பார்த்தோன்னா ஒரு எக்ஸ்க்ளமேட்ரி மார்க்கோட முடிச்சிருப்பாங்க. முன்னால் என்ன பார்த்தோம், இன்ட்ரோகேட்டிவ்க்கு கேள்விக்குறியோட முடிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா, அதாவது எக்ஸ்க்ளமேட்ரியில் பார்த்தோன்னா ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வச்சு முடிச்சிருப்பாங்க. இந்த எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து ஒரு இமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதாகவும் இருக்கலாம், இல்லை எதையாவது பயங்கரமாக வார்ன் பண்ணி இல்லை கத்துற மாதிரியாகவும் இருக்கலாம். உதாரணம் பார்த்தோன்னா, ஹை வோல்டேஜ், டு நாட் டச், அதிக அளவில் அதில் மின்னோட்டம் இருக்குது, தொடாதே அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. சரியா, இதுக்குமே வந்து ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கோட முடிச்சிருப்பாங்க. எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வச்சு முடிக்கிறனாலே வந்து அது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் ஆகிடாது. இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்லேயும் வந்து எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வாக்கியத்தை புரிஞ்சுக்கிட்டா கரெக்டாக இது என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போது வேகமாக என்னென்ன படித்தோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரி, இப்போது எல்லா விதமான சென்டென்ஸையும் வந்து உதாரணம் வச்சு நம்ம பார்ப்போம். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் டைப் ஆஃப் ஃபாஸ்ட் ஃபுட், உங்களுக்கு பிடித்த ஃபாஸ்ட் ஃபுட் என்ன அப்படின்னு கேட்குறேன். கேள்விக்குறியோடு முடிஞ்சிருக்கு, இது இன்ட்ரோகேட்டிவ். மை ஃபேவரட் ஃபுட் இஸ் பீட்ஸா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், அதனால் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுனால இது டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். அடுத்து பார்த்தோம்னா நானே சொல்கிறேன், ஐ திங்க் ஐ குட் ஈட் பீட்ஸா ஆல் டே அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக சொல்கிறேன், இது ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கோட முடியுது. இது என்ன சென்டென்ஸ், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். நானே கேட்குறேன், ப்ளீஸ் ஆர்டர் பீட்ஸா, இது ஒரு வேண்டுகோள், ஒரு ரிக்வெஸ்டாக இருக்கனால இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். அவ்வளோதான் நண்பர்களே, படித்தா மட்டும் போதாது, இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு கமெண்ட்ஸில் ஆன்சர் சொல்லுங்கள். நன்றி, அடுத்த காணொளியில் சந்திப்போம்.